ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் லிமிட்டெடுங்கிற கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேட்டன் வியூ இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 600 crore, ரொம்பவே சின்ன இஷ்யூ சைஸ் தான். போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது 600 crore ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 474 crore கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும், அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வர 126 crore எந்த ப்ரொமோட்டர் அவர் ஷேர்ஸை செல் பண்ணுறாரோ அவர் பாக்கெட்டுக்கும் போகும். இஷ்யூக்கு அப்புறமா இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 3800 crore இருப்பாங்க. அதாவது மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போதே ஸ்மால் கேப் கம்பெனியாக தான் லிஸ்ட் ஆவாங்க. இந்த கம்பெனி 2006 லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடுங்கிற நேமில் நம்ம சென்னையில் இன்கார்பரேட் பண்ணப்பட்ட கம்பெனி. இவங்க ஆக்சுவலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, ஐடி செக்டரில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணாமல் ஒன்லி பியூர் அனலிட்டிக்ஸ் சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. அதாவது ஒரு கம்பெனியில் டிசிஷன் மேக் பண்ணுறது, அவங்க நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டை டிஃபைன் பண்ணுறது, எப்போ ப்ராஃபிட் கொடுப்பாங்க, எப்போ லாஸ் கொடுப்பாங்க, இந்த அனலைசிஸ் எல்லாமே பண்ணி ஃபினான்ஷியல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அனலிட்டிக் ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏஐன்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ப்ரோக்ராமை எழுதி இந்த மாதிரி அனலிட்டிக் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராட் டிடெக்ஷன், நம்ம ஒரு வெப்சைட்டில் 2 தப்பாக பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா ஒரு 10 வரும், அதில் எது கரெக்டான இமேஜ்னு சூஸ் பண்ண சொல்லணும் இல்லையா, அது ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸ். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வாட்ச் இல்லை ஷூ ரிலேட்டடான ப்ராடக்டை சர்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்த அப்புறம் நம்ம பார்க்குற வீடியோஸ் அண்ட் வெப்சைட்டில் அது ரிலேட்டடாகவே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ இது எல்லாமே இந்த ஏஐன்னு சொல்லப்படுற டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமாக தான் நடக்குது. ஸோ இன்னும் நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது இந்த டெக்னாலஜிக்கு. இந்த கம்பெனி என்னென்ன பிஸ்னஸ் வெர்டிக்கல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், கன்சல்டிங் சர்வீஸ், டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ். அண்ட் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சிபிஜி அண்ட் ரீட்டைல். சிபிஜி ரீட்டைல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, கன்சியூமர் பேக்கேஜ்டு கூட்ஸ், அதாவது நம்ம ஐடிசி மாதிரி எஃப்எம்ஜிசி செக்டார்னு கூட சொல்லலாம். அண்ட் பிஎஃப்எஸ்ஐ, பிஎஃப்எஸ்ஐனா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் அனாலிசிஸ் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க ரெவன்யூ பிரேக்கப்னு பார்த்தா, டெக்னாலஜி செக்டார்லேருந்து தான் இவங்களுக்கு 60% மேலே ரெவன்யூ வருது. அண்ட் மற்ற 3 செக்டார்லேருந்து ரெவன்யூ மாறி மாறி கிடைக்குது. நெக்ஸ்ட் இவங்க கிளைண்ட்ஸ்ன்னு பார்த்தா, 50 million rupees கீழே ப்ராஜெக்ட் கொடுக்குற கிளைண்ட்ஸ் இயர் ஆன் இயர் குறைஞ்சிட்டே வராங்க. அண்ட் 50 to 100 million ஒர்த்தபிள் ப்ராஜெக்ட் கொடுக்குற கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. இது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். கண்ட்ரி வைஸ் கிளைண்ட்டுன்னு பார்க்கும்போது இவங்க 90% யூஎஸ் கிளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் யூகே அண்ட் நெதர்லாண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்லையும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ரசன்ஸ்ன்னு பார்க்கும்போது அக்ராஸ் கண்ட்ரியான யூஎஸ், யூரோப் அண்ட் ஏசியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் அவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க மேஜர் கீ கிளைண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அடோ, ஊபர் அண்ட் 7-Eleven. அண்ட் இந்த 7-Eleven கம்பெனியோட இந்தியா டீலர் யாருன்னா, நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இந்த கம்பெனிக்கு 4 சப்சிடரி கம்பெனிஸும் 1 ஸ்டெப் டவுன் சப்சிடரி கம்பெனியும் இருக்குது. ஸ்டெப் டவுன் சப்சிடரினா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சப்சிடரி கம்பெனி கீழே இன்னொரு சப்சிடரி கம்பெனி இருந்தால் அதுதான் ஸ்டெப் டவுன் சப்சிடரி. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை சேல்ஸ் தான் ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது. சேல்ஸ் டீம் எவ்வளோ எவ்வளோ ப்ராஜெக்டை கம்பெனிக்கு கொண்டு வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ரெவன்யூவும் இருக்கும். ஸோ இந்த லேட்டன் வியூ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் 26 எம்ப்ளாயீஸும் அண்ட் டெலிவரியில் 789 எம்ப்ளாயீஸும் இருக்கிறாங்க. டோட்டலாகவே இவங்களோட எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்துங்கிறது 859 தான். ஸோ ரொம்பவே சின்ன லெவல் கம்பெனின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். குளோபலாகவே ஐடி ஸ்பெண்ட் பற்றி பார்த்தோம்னா, லெகசி குறைஞ்சிக்கிட்டே வருது அண்ட் டிஜிட்டல் அதிகமாயிட்டே வருது. இந்த லெகசினா ஓல்டு அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி, அண்ட் டிஜிட்டலுங்கிறது நியூ அப்ளிகேஷன் ஆர் நியூ ப்ராஜெக்ட்க்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி. இந்த ஓவரால் ஐடி ஸ்பெண்டுங்கிறது நெக்ஸ்ட் 3 8% சிஏஜிஆரில் க்ரோ ஆகுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 14% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் 3 இந்த இண்டஸ்ட்ரி 18% சிஏஜிஆரில் க்ரோ ஆகுங்கிற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் பற்றி பார்த்தோம்னா, அடுக்குடி விஸ்வநாதன் வெங்கட்ராமன் இவர் தான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். இவருக்கு ஐடி சர்வீசஸ் அண்ட் கிரெடிட் அனாலிசிஸ் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டிங் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரமத்வாதி ஜந்தியாலா, இவங்களுக்கு இந்த கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் விஸ்வநாதன் வெங்கட்ராமோட ஒய்ஃப். இவங்களுக்கு கார்பரேட் ஃபினான்ஸ் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜன் சேதுராமன், இவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ.
இந்த மூணு பேருமே ஐஏஎம்னு சொல்லப்படுற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்கத்தால போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சவங்க. இப்போ ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில 79.3% ஸ்டேக் இருக்கு. இந்த ஐபிஓக்கு அப்புறமா 68.1% ஸ்டேக்காக குறையும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் அசட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெவென்யூவாக இருக்கட்டும், அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இருக்கட்டும், இயர் ஆன் இயர் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2019 596 மில்லியன்ஸும் அண்ட் 2020 728 மில்லியனும் அண்ட் 2021 914 மில்லியனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனினே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட டெட் டு ஈக்விட்டி ரேஷன் பார்க்கும்போது 0.05. ஸோ சிம்பிளாக டெட் ஃப்ரீ கம்பெனி, அதாவது கடன் இல்லாத கம்பெனி இல்லை கடன் கம்மியாக இருக்கிற கம்பெனினே நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அனாலிட்டிக் சர்வீசஸ் ப்ரொவைடரை பொறுத்தவரை பெரிய கம்பெனிஸான ஐபிஎம், அக்சஞ்சர், டிசிஎஸ், அட்டாஸ் இவங்கெல்லாம் அனாலிட்டிக் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸ் அண்ட் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பியூர் அனாலிட்டிக்ஸ் ப்ரொவைடர் கம்பெனிஸும் இருக்கிறாங்க, லைக் டைகர் அனாலிட்டிக்ஸ், எம்யூ சிக்மா அண்ட் கிரையான் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ ரொம்பவே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரினே புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்களோட வேல்யூவேஷன் அண்ட் பியர் கம்பேரிசன் பார்த்தோம்னா இபிஎஸ் 5.35 இருக்கிறாங்க. இவங்க அப்பர் பேண்ட் ப்ரைஸான 197 ருபீஸை வச்சு பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா 37 வருது. இவங்களோட பியரான ஹாப்பியஸ்ட் மைண்ட் இவங்களுக்கு 3x இருக்கிறாங்க. அண்ட் இன்ஃபோசிஸோட பிஇ ரேஷியோ 37 அண்ட் விப்ரோவோட பிஇ ரேஷியோ 33. ஸோ வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் லேட்டன் வியோட ஐபிஓ இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் ப்ரைஸ்லையும் அண்ட் நல்ல ஒரு வேல்யூவேஷன்லையும் வருதுன்னே புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்னு பார்த்தோம்னா ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 10th அண்ட் ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 12th. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 1 ருபீஸ் பெர் ஈக்விட்டி ஷேர். இந்த ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தோம்னா லோயர் பேண்ட் 190 ருபீஸும் அப்பர் பேண்ட் 197 ருபீஸும் இருக்கு. ஒரு மார்க்கெட் லாட்டுங்கிறது 76 ஷேர்ஸ், மினிமம் 1 லாட் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் லிஸ்டிங் பார்த்தோம்னா போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகுது. இதோட இஷ்யூ சைஸ் வந்து 600 crore, இதில் ஃப்ரெஷ் இஷ்யூங்கிறது 474 crore, ஆஃபர் ஃபார் சேல் 126 crore, இதில் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து 90 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் வந்து நவம்பர் 16th சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுறது நவம்பர் 17th இருக்கும். அண்ட் உங்களுக்கு அலாட்மெண்ட்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறது நவம்பர் 18th இருக்கும். அண்ட் டேட் ஐபிஓ லிஸ்ட் ஆகிற டேட் வந்து நவம்பர் 22. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 40,972 ருபீஸ் வேணும், மேக்ஸிமம் 13 லாட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், 194,636 ருபீஸில். நெக்ஸ்ட் இவங்க இந்த ஐபிஓ வழியாக வர 474 crore வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்ஆர்கானிக் க்ரோத்துக்காக 147 crore யூஸ் பண்ண போகிறாங்க. ஆர்கானிக்னா அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற சேம் பிஸ்னஸோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் இன்ஆர்கானிக்னா வேற ஒரு கம்பெனியை அக்யூர் பண்ணுறது அண்ட் பிஸ்னஸ் வெர்டிக்கல் இன்னும் கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணுறது, இதெல்லாம் தான் இன்ஆர்கானிக். அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்டுக்கு 82 crore, அவங்க சப்சிடரியில் ஃபியூச்சர்ஸ் க்ரோத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 130 crore, அண்ட் மிச்ச அமௌண்ட்டை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டை நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக யூட்டிலைஸ் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு பார்த்தோம்னா இன்னைக்கு 120 ருபீஸ் பெர் ஈக்விட்டி ஷேரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது எக்ஸ்பெக்டட் 60% ரிட்டர்னை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஐபிஓவுமே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற ஐபிஓ தான். ஸோ இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற ஐபிஓக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு நிறைய அக்கௌண்ட்லேருந்து இந்த ஐபிஓஸை அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, க்ரோ நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஎம்சி சார்ஜஸும் எதுவுமே கிடையாது. அண்ட் உனக்கு வெல்கம் போனஸாக 100 ருபீஸும் தராங்க. ஓகே நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோன்னா கியூஐபிஸ்க்கு 50% ரிசர்வேஷனும், என்ஐஏஸ்க்கு 15% ரிசர்வேஷனும், அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு 35% ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிஷன் தான். ஸோ பியூர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ரொவைடராக இருக்கட்டும் இல்லை டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மாதிரி எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கட்டும் இந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய காம்படிட்டராகவே இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனி மோஸ்ட்லி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான், அதாவது 90% இவங்களுக்கு ரெவென்யூ யூஎஸ்ல இருந்தால் வருது. இன்கேஸ் ஃபியூச்சரில் யூஎஸ்ல எதுவும் பிரச்சனை அப்படின்னா இவங்களோட ரெவென்யூக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அண்ட் இவங்கள்ட்ட இருக்கிற டாப் 5 கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் இவங்களோட 50% மேலே ரெவென்யூ இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை லாஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட ரெவென்யூ மாடலில் ரொம்பவே அடி வாங்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ உங்களுக்கு ரெவென்யூ எல்லாமே இந்தியாவுக்கு அவுட்சைடர்லேருந்து வர்றதுனால அந்த நாட்டோட கரன்சி கீழே விழுந்தது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்கும்.
இதெல்லாம் தான் அந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டரா பாக்குறேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு ஃபியூச்சருங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் அவங்க வெப்சைட்லயே இருக்கட்டும் ஆப்ல இருக்கட்டும் ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் அக்ராஸ் கண்ட்ரீஸ்ல இவங்களை சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது நான் இன்னொரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் ஐடி செக்டார் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்குதுங்கிறது நான் ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் இவங்களோட ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் ஸோ கண்டினியூஸாக இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இதையும் நான் ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக பார்க்குறேன். ஃபைனலாக நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற எல்லா அக்கௌண்ட்லேருந்தும் அக்ரெசிவாக அப்ளை பண்ண போகிறேன். நீங்களும் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் லாங் டேர்மாக இருக்கட்டும் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும் ஸோ இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் உள்ள இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.